டேஸ்ட் தி டெய்லி. திமுகவின் 40 மாத மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம். போராட்டத்தில் விவசாயிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, தமிழகம் போதைப்பொருள் கேந்திரமாக மாறும் அவலத்தை கண்டித்து அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மின்கட்டணம், பால் விலை, சொத்துவரி உயர்வு மற்றும் தமிழகம் போதைப்பொருள் கேந்திரமாக மாறி வருவதைக் கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், ஸ்டாலின் அரசின் முகத்திரையை, ஸ்டாலின் அரசின் முகத்திரையை கிழித்தெறியும் போராட்டம், கிழித்தெறியும் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மனித சங்கிலி போராட்டம், போராட்டம். பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே, பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே, பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே, பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம், நடப்பதெல்லாம் அநியாயம். 3 முறை மின்கட்டண உயர்வுக்கும் ஆண்டுதோறும் மின்கட்டணத்தை உயர்த்துவதை கண்டித்தும் அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம். மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். மின்கட்டணம் உயர்ந்து போச்சு, வாகன கட்டணம் உயர்ந்து போச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்து போச்சு, சொத்தினுடைய சந்தை மதிப்பு உயர்ந்து போச்சு. பத்திரப்பதிவு, மின்கட்டணங்கள் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் உயர்த்திய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னையின் பல்வேறு பகுதியில் மனித சங்கிலி போராட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். ஸ்டாலின் ஆட்சியில் மின்கட்டணம், சொத்துவரி உட்பட அத்தியாவசிய விலை உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் மதுரை, சேலம், வேலூர், நெல்லை மாவட்டங்களில் மனித சங்கிலி போராட்டம். முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் விவசாயிகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். பொம்மை முதல்வர் ஆட்சியிலே, பொம்மை முதல்வர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம், ஏறி போச்சு ஏறி போச்சு, விடியா முதல்வர் ஆட்சியிலே மின்கட்டணம் ஏறி போச்சு, ஏறி போச்சு ஏறி போச்சு, மின்கட்டணம் 3 மடங்கு ஏறி போச்சு. என்னாச்சு என்னாச்சு ஸ்டாலின் அரசே, என்னாச்சு நீங்க சொன்னதெல்லாம் என்னாச்சு? ஸ்டாலின் அரசால் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்ப பெற வலியுறுத்தி திருவண்ணாமலை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மனித சங்கிலி போராட்டம். முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், திரளான நிர்வாகிகள் பங்கேற்று செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கட்டிட மேஸ்திரி கைது. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாதவரத்தில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த விவகாரத்தில் தாய் உட்பட 3 பேர் சிக்கினர்.
ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா அவல நிலை தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே திருமணமான இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லா நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட இளைஞர் பலி. ஸ்டாலின் ஆட்சியில் போதை ஊசி, கஞ்சா, மெத்தப்பட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் சூலூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட எல்லையில் 14 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கஞ்சாவின் புகலிடமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மடிப்பாக்கத்தில் காரில் கடத்தப்பட்ட 556 கிலோ குட்கா மற்றும் கார் பறிமுதல். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் ஏவல் துறை. சேலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தாமல் இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளருக்கே 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்த மோட்டார் வாகன ஆய்வாளர். அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பது இல்லாமல் அதிலிருந்து தப்பிக்க லஞ்சம் கொடுக்கும் அவல நிலையில் ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திறன் இருப்பதாக மக்கள் விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தாய் மகன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழப்பு. ஒரகடம் சாலை சந்திப்பில் சிக்னல் முறையாக வேலை செய்யாததும் செயலற்ற ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து போலீசார் பணியில் இல்லாததே விபத்துக்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் சில்லறை விலையில் தக்காளி செஞ்சுரி அடித்ததால் இல்லத்தரசிகள் கவலை. நியாய விலைக் கடைகளில் குறைந்த விலையில் தக்காளி மற்றும் காய்கறிகளை விற்பனை செய்ய வேண்டும் என பொம்மை முதல்வருக்கு மக்கள் வலியுறுத்தல். சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் கிடப்பில் போடப்பட்டு முடங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. அசோக் நகர், கிண்டி, காந்தி நகர் போன்ற 100க்கும் அதிகமான இடங்களில் மழைநீர் வடிகால்வாய் இணைப்பு பணிகளை மேற்கொள்ள முடியாமல் சென்னை மாநகராட்சி திணறல். கொடைக்கானலில் இருந்து பெரியகுளம் செல்லும் அடுக்கம் சாலையில் மண் அரிப்பு காரணமாக போக்குவரத்து பாதிப்பு. திறனற்ற அரசு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அடுக்கம் சாலையை விரைவில் சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை. தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. நீர்வரத்து அதிகரிக்கும் சூழ்நிலை உள்ளதால் மஞ்சளாறு ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை கொருக்குப்பேட்டை ரங்கநாதபுரம் பகுதியில் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட 5 மாத முழுமை பெறாத சிசு. புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் தொட்டில் குழந்தை திட்டம் செயல்பாட்டில் இருந்திருந்தால் குழந்தை வீதியில் வீசப்பட்டிருக்காது என மக்கள் விமர்சனம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறதா என கடைக்குள் சோதனை நடத்தி கடைக்காரரை கொடூரமாக தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர். காவல்துறை உங்கள் நண்பன் என்று கூறுவது இதுதானா என பொதுமக்கள் கேள்வி. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த திருமூர்த்தி மலைப்பகுதியில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அமனலிங்கேஸ்வரர் கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்ததால் பூஜைகள் தற்காலிகமாக நிறுத்தம்.